ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு பறவையை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏய் வெயிட் வெயிட் வெயிட், இருங்க. இன்னைக்கு என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டேவா? அதுக்காகவே அந்த பறவை வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பறவை தானே நினைக்கிறீங்க? என்ன பறவையா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. தெரியலையா? நானே சொல்கிறேன். என்ன பறவை பார்க்க போகிறோன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேர்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கண்ணா. லவ் பேர்ட்ஸ் இது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, காதல் பறவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன இனத்தை சேர்ந்ததுன்னா வச்சுக்கோங்க, கிளி இனத்தை வந்து சேர்ந்தது. இது மொத்தம் எத்தனை டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 9 விதமான டைப் இருக்குது. இது முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர். மடகாஸ்கர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்தியா கீழே எப்படி ஸ்ரீலங்காவோ அதே மாதிரி ஆப்பிரிக்கா கீழே மடகாஸ்கர்னு இருக்கும். அது ஒரு தீவு. அங்கே தான் இது வந்து முதல்ல அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இனத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கண்ணா, 10-16 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அது மட்டும் இல்லாமல் மேல் ஃபீமேல் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மேல் வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து ரெட்டாக இருக்கும். அந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரிங்கு மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களா, அது டெய்ல் கீழே வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை வச்சு மேல்னு கண்டுபிடிக்கலாமா? அப்படி இல்லைன்னா ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குமா அது டெய்ல் வந்து? இப்படியும் வந்து கண்டுபிடிக்கலாமா ஃபீமேல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது அதிகமாக சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, நவதானியங்களை அதிகமாக சாப்பிடுமா. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் கூடயும் வந்து பழகாதான். அதே மாதிரி எந்த பறவை ஏதாச்சும் வந்தால் கூட சண்டை போடுமா. ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், தாடி இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஜோடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுரா அப்படின்னு இது சொல்லும். அந்த அளவுக்கு வந்து யார் கூடயும் பழகாது, எந்த பறவையும் வந்து நெருங்க விடாதான் அது ஜோடிக்கிட்ட. ஆண் பெண் ரெண்டுமே ஒரே கலரில் தாங்க இருக்கும், வித்தியாசமே இருக்காது அதுங்களுக்கு. இது வந்து என்னென்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, பச்சை, நீலம், வெள்ளை, மஞ்சள், சாம்பல், இந்த நிறத்தில் வந்து இந்த பறவையை வந்து பார்க்கலாம் நம்ம. இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதிலே சில இனம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வாரம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்குமா. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதனால் வந்து மனுஷன் குரல்லையும் பேச முடியுமா. ஆனால் வந்து ட்ரெயின் பண்ணால் இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. கிளி மாதிரி, ஆமாம் கிளி இனம் தானே, கிளி மாதிரி வந்து பேசும். இதுவும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் கூடயும் பழகாதான், அவ்வளோ கஷ்டமாக இது கூட நம்ம பழகிறதுக்கு. ட்ரைனிங் இருந்தால் எது வேணாலும் சாத்தியமாகும். நம்ம ட்ரைனிங் கொடுத்தா ஒரு வேளை நல்லா பழகும் நம்ம கூட. இந்த பறவை பற்றி 1985 சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த பறவை வந்து நாய்க்கு பூனைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் தான் வச்சு வளர்ப்பாங்களாம் எல்லோரும் வீட்லேயும். இந்த பறவை எதுக்கு எல்லோரும் வாங்கி வளர்க்குறாங்க, ரீசன் என்னவாக இருக்கும்? அப்போ தான் சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா, பேரோட இருக்கும்ல, நல்லா கொஞ்சம் கொஞ்சம்னு பேசிட்டு இருக்கோம்ல, அதனாலயா? அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இதோட கலருக்காக எல்லாருமே வந்து அடிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கலரு, அதுக்காக வந்து வாங்கி வந்து வளர்ப்பாங்களாம் அழகுக்காக வந்து. ஆமாம், இது இந்த பறவை வந்து வாங்கணும்னா இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ தெரியுமா இருக்கும் மிஞ்சி போனால், 1000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, 1000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஜோடி வாங்கி வளர்க்குறதுக்கு சிங்கிள் பசங்க கிடையாது, கமிட்டட் பசங்க யாராச்சும் இருந்தால் இந்த பறவை எடுத்து வளைங்க. சிங்கிள் பசங்க பேசாமல் என்ன பண்ணலான்னா, நம்ம காக்காக்கு சோறு வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கலாம். அதைப்படி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்டா இந்த நாளில் வந்து இந்த பறவை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டேல, அதனால தான் நான் வந்து இந்த பறவை பற்றி சொல்கிறேன். பறவைக்கும் மனுஷனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. எப்படின்னா, இந்த லவ் பேர்டை பற்றி நான் சொல்லணுன்னா, இது வந்து உண்மையிலே காதலிக்கும் அதோட பேர் வந்து. ஒன்ஸ் அந்த பேர் வந்து இறந்து போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இதுவும் துக்கம் தாங்காமல் கொஞ்ச நாள்லேயே வந்து செத்து போயிடும். ஆனால் நம்ம பயலுங்க அப்படியா, லவ் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணுறானுங்க. லவ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணுறானுங்க, அதுதான் நம்ம பசங்க வந்து. ஆனால் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நாளில் மேரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம லவ் பண்ணுங்க, மேட்ரு பண்ணுறதுக்காக யாரும் லவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தத்துவம்னா யார் சொல்லுவான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் பையன் தான் சொல்லுவான். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பேர்ட் செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஐயோ மறந்துட்டேனே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரியா, பாய்.